பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதெல்லாம் நடக்கிறதா? ஆ, இதுலையும் மலராது தாமரைனா, அப்புறம் இதுலையும் உழைக்காது கரும்பு. இன்னொரு விஷயம், அந்த இடம் பாதுகாப்பான இடம்ன்றது கூட தெரியாத கூமுட்டத்தனமா திடுதுப்புறம் உள்ள போய் துப்பாக்கி முனையில் அவரை நிறுத்தி அப்பயே வெளியேறியான்னு தள்ளி விட்டு கெஞ்சி கூத்தாடி போய் போட்டோ எடுத்தாரு. இந்த வரலாறு அவர் மறைக்க முடியுமா? பேர் கூட தெரியாதவருக்கு. இப்ப நான் அண்டர்லைன் பண்ணி அதான் சொல்றேன், அத பக்கத்துல இருந்து கேட்டவன் உயிரோடு இருக்கான் சிறப்பு முகாம்ல. ஜாலரா போறது உங்க தம்பி வேணும்னா எதை வேணாலும் பேசுவாங்க, எழுத்து நாங்க கேள்வி கேட்டா எங்களை விபச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க உங்க தம்பிங்க. அல்லது என்னுடைய வீடியோவை வெட்டி ஒட்டி அதை வந்து அழக பெண்களுக்கு எதிராக இருந்த மாதிரி காட்ட முடியும். உன மனுஷனா மதிச்சிருந்தா ஒத்தாலும் ஜெயிச்சிருக்கலாம்ல. நீங்க பேசுறது பூரா உங்களை ஹீரோவா வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது, உங்களுக்கு பயந்துட்டோம். அதெல்லாம் அவங்களா அடைஞ்சுக்கிறது, அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. பிஜேபியும் நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், பிம்பத்தை கட்டமைக்கிறதுல தெளிவானாலுங்க. இதை ஒரு கூட்டம் நம்புறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பெரிய அளவுல அரசியல் சார்ந்த புரிதல் இல்ல. ஜெயிக்க போறேன்னு சொன்னேன்னா நம்ப மாட்டான். ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு, உனக்கு வக்கு இருக்கான்னு பாக்கலாம். இது ஏன் பாசம்?